தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கலாம், ஆனால் ஏமாற்றம் பொதுமக்களுக்குதான் என வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் புளியகுளம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த வானதி சீனிவாசன், தமிழக அமைச்சரவையில் மாற்றம் அமைச்சர்களுக்கு இருக்கலாம், ஆனால் ஏமாற்றம் பொதுமக்களுக்குதான் இருக்கும் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பை தாராளமாக மாநில அரசை நடத்தலாமே, அதை விட்டுவிட்டு மத்திய அரசை குறை சொல்கிறார்கள் என தெரிவித்தார். மத்திய கல்விக் கொள்கையை மட்டும் மாநில அரசின் கீழ் செயல்படுத்த வேண்டும் என்று திமுக கூறுவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என கூறினார். மத்திய அரசு கொடுக்கின்ற நிதிகளை மாநில அரசு திரும்பி அனுப்புகிறது என்றும், ஆனால் மத்திய அரசு பணம் கொடுக்கவில்லை என தொடர்ச்சியாக திமுக அரசு குற்றம் சாட்டுவதாகவும் வானதி விமர்சித்தார். ஒருவேளை மாற்றம் அமைச்சர்களுக்கு இருக்கலாம், ஆனால் ஏமாற்றம் தமிழக மக்களுக்கு தான். நீங்க வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு மாநில அரசு சொல்லுது. நாங்க என்ன சொல்றோம், தாராளமா மாநில அரசு அதை நடத்தலாம், எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனா இதுக்கெல்லாம் மத்திய அரசு தான் நடத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனா கல்வி மத்திய அரசு சொல்லக்கூடாது. நாங்க கல்விக்கு வந்து உயர்கல்விக்கு குறிப்பாக 90% மேல மத்திய அரசு நிதி. ஆனா மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள்லையோ இல்லை வந்து நிறுவனங்கள்லையோ நேர்மையான நியமனம் அப்படிங்கிறதோ வெளிப்படையான செயல்பாடுகள் வந்து ஐயோ கல்வி எங்களோட சப்ஜெக்ட் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு வசதிப்பட்டா எங்கே வந்து உங்களோட அதிகார துஷ்பிரயோகம் பண்ணமோ அங்கெல்லாம் உங்களுக்கு அது வேணும். எங்கெல்லாம் மக்கள் கேள்வி கேட்குறாங்களோ உடனே தூக்கி பாலை தூக்கி மத்திய அரசு மேலே போடுறது, இது அவங்களோட பழக்கம்.